We now have a second part to this evening. We will be having with us the Natya Department of Dr. MGR Janaki College, which basically they have a Bharatanatyam speciality course offered being there, and we have the faculty and the students here today to join us and show us what they are made of. Thank you. முடிக்கிறான் என்பதை கடவுள் அவன் தன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பும் நமக்கு இங்கு நடனத்தின் மூலமாக திவ்யா மிக அழகாக நமக்கு காட்டி சென்றார். அடுத்து இன்றைய வசந்த விழாவில் எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி நுண்கலை பிரிவின் பரதத்துறையைச் சார்ந்த மாணவியர்களின் நிகழ்ச்சி அவர்களது பேராசிரியருடன் நடைபெற இருக்கிறது. எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் பரதநாட்டியமும் ஒரு துறையாக சேர்க்கப்பட்டு 3 ஆண்டு பட்ட படிப்பாக அமைந்திருக்கிறது. பரதத்தினை டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் பாடத்திட்ட வரைவில் செயற்பாடமாகவும் செயற்பயிற்சி பாடமாகவும் கருத்துரை பாடமாகவும் படிக்கும் இவர்கள் பரதமுனி இயற்றிய நாட்டிய சாஸ்திர நூலை கற்பவர்கள். இத்துறையின் தலைமை பேராசிரியராக உள்ள டாக்டர் சுஜாதா மோகன் அவர்கள் நாட்டிய சாஸ்திரத்தில் முனைவர் பட்டம் வென்றவர். இவருடன் திருமதி சாரதா சேத்துராமன் அவர்களும் மற்றும் திருமதி வித்யா அரசு போன்றோர்களும் பேராசிரியராக பணிபுரிகின்றனர். திருமதி சுஜாதா மோகன் அவர்கள் உலக புகழ் நடன கலைஞர் பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களின் பிரதான மூத்த மாணவியரும் குறிப்பிடத்தக்கவர். சமஸ்கிருதத்தில் எம்பே எம்பில் நடனத்தில் எம் பிஹெச்டியை வாங்கிட்டாங்க. நாட்டியத்துறையில் 30 வருடங்களுக்கும் மேலான அனுபவம் மிக்கவர். பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியத்துடன் இணைந்து வெளிநாடுகளுக்கும் இந்தியாவின் பல இடங்களுக்கும் சென்று நடனம் நிகழ்த்தியவர். குருவின் பள்ளியிலேயே 15 வருடங்களுக்கு மேலாக பயிற்சி பெற்று நித்திய பிரவேசிக்கா நித்திய விசாரதா பரத நித்திய ஷாலி போன்ற சான்றிதழ்களை பெற்றவர். நட்டு வாங்கமும் பயிற்சி பெற்றவர். 1997 குருவின் மேல் கொண்ட பக்தியின் காரணமாக குருவின் நல்லாசியுடன் பத்மஸ்ரீ நித்தியாலய நடனப்பள்ளியை நிறுவி பரத நிறுத்திய முறையில் நடனத்தை பயிற்று வருபவர். இன்று முதல் நிகழ்ச்சியாக வழுவூர் பாணியில் அமைந்த தோடைய மங்களத்துடன் ஆரம்பிக்கின்றனர். அதனைத் தொடர்வது புஷ்பாஞ்சலி. மயிலாப்பூர் கௌரி அம்மாள் அவர்கள் இக்கோயிலில் ஆடிய இந்த நடனம் இவர்களது குருவு இவர்களுக்காக கற்பிக்கப்பட்டது. ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி, ஆடுபவர்கள் குமாரி சுகன்யா, அனிதா, மலர்விழி. Shri Krishna, 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 Sh
ஒரு மலர் சேர்ந்து ஒரு மலர்
பலவற்றை கொண்டு மாலையாக தொடுக்கலாம். ஆனால் இவர்கள் பல மலர்களை கொண்டு சிவ கதம்ப மாலையாக இன்னைக்கு சிவனுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றனர். அடுத்து அவர்கள் சொன்னது போல நம்முடைய ஐம்பொறிகளை பற்றி பேசினார்கள். அந்த ஐம்பொறிகளிலும் நமக்கு உறுப்புகளாக பார்த்தோம் என்றால் தலை, கண், கைகள், மனம் என்று பலவற்றினுடைய வேலைகள் என்ன என்ன என்று அப்பர் பெருமான் கூறுகின்றாராம். தலையே நீ வணங்காய் என்று இந்த பாடல் ஆடுபவர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களின் மூத்த மாணவி, எம்ஜிஆர் கல்லூரியின் நடனத்துறையின் ஹெச்ஓடி அதாவது தலைமை பேராசிரியர் டாக்டர் சுஜாதா மோகன் அவர்கள்.
அடுத்து கணபதியை துதித்து வணங்கும் பாடல் பிரபு கணபதி. இது நம் அனைவருக்கும் அறிந்த பாடல். நடனத்துடன் கண்டுகளிப்போம். ஆடுபவர்கள் சுகன்யா, அனிதா, மலர்விழி. வைஷாலி அவர்கள். Yeah.
Yeah.
Visheshwaram Navanita Hridayam Hridaya Guru Gadada Madhyam Veda Vedam Navanita Hridayam Hridaya Guru Gadada Madhyam Veda Vedam Nita Raginam நடமிடும் பிரகாசம். இதுக்கு முன்னாடி பாடின பாட்டு பிரபு கணபதே அப்படின்றதுக்குள்ள கடகடன மறைஞ்ச மாதிரியும், இது நின்று நிதானித்து எப்படி ஒரு அகல் விளக்கானது, அதனுடைய சுடர் எப்படி நின்று நிதானித்து எரியுமோ அதை போலவே இறைவனது தாத்பரியங்களை அழகாக எடுத்து சொல்லியது இந்த நடனம். மயிலையே கைலே என்று போற்றப்படுகின்ற இந்த மயிலையின் இந்த வசந்த உற்சவத்தில் கற்பகாம்பாளையும் கபாலீஸ்வரத்தையும் வர்ணிக்காமல் இருக்க முடியுமா? டாக்டர் ருக்மிணி ரமணி அவர்களால் இயற்றப்பட்ட அடுத்த பாடல் ராக மாளிகா மிச்சர சாப்பு தாளத்தில் ஆட வருபவர்கள் சுகன்யா, அனிதா மற்றும் மலர்விழி. Yeah.
Thank you.
அடுத்து உங்கள் அனைவரையும் கவர்ந்த ஒரு பாடல் தயானந்த சரஸ்வதியின் பிரபலமான பாடல் போ சம்போ சிவசம்போ ரேவதி ராகம் ஆதி தாளம் ஆடுபவர் பூர்ணிமா Shambho, Shiva Shambho, Swayambho Bho, 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 Shambho ಗಂಗಾಧರ ಶಂಕರ ಕರುಣಾಕರ ಮಾಮವ ಭವ ಸಾಗರ ತಾರಕ ಭೋ ಶಂಭೋ ಶಿವ ಶಂಭೋ ಸ್ವಯಂಭೋ ಗಂಗಾಧರ ಶಂಕರ ಕರುಣಾಕರ ಮಾಮವ ಭವ ಸಾಗರ ತಾರಕ ಭೋ ಶಂಭೋ
அருமையான பாடல் அழகான நடனம் இதை பார்க்க வருகலாமோ ஐயா என்று அடுத்த பாடல் வருகிறது நாம் இதற்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியில் நந்தனாரின் சரித்திரத்திலிருந்து சில பாடல்களை பார்த்தோம் அதில் திருப்பன்கூர் பேசப்பட்டது இங்கு தில்லை பேசப்படுகிறது தில்லைக்கு வந்த நந்தனார் ஊர் கோடியிலேயே நிற்கின்றார் அது தெருக்கோடியில் நின்றார் இங்கே ஊர் கோடியிலே இருந்து நான் இந்த க்ஷேத்திரத்திற்குள் வருகலாமா என்று இறைவனை பார்த்து கேட்பதாக அமைந்த பாடல் கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது ராகம் மாஞ்சி தாளம் மிஸ்ரச்சாபு ஆடுபவர் டாக்டர் சுஜாதா மோகன் அவர்கள் Thank you.
சந்ததம் பணிந்தின்பம் கொள்ளவே நந்தி மத்தடம் தத்த
நடனம் வரக்கை தன்னை முழுக்கை
That was so amazing, so exhilarating. Thank you so much, Guru Sujata Mohanji, who heads the Natya Department at MGR Janaki College. And thank you so much, children. It was just amazing to watch all the different items presented on the life of, our Shiva. And it was, for me, it was so amazing because I am a student of Guru Padma Bhushan, Padma Subramaniam too, and so is Sujata Ka. And so nice to see the Karnas being incorporated in all the, all the curriculum of the Natya department so that it will be preserved for many years. So thank you, Akka, for continuing that great work. I request Sri Ravindran of South Zone Culture Center to please come and honor Guru Sujata Mohanji. Thank you. Come, photo, photo. Tell about that. The South Zone Culture Center has been the proud sponsor of today's program at the Saraswati Educational, Cultural and Trust Vasant Utsav Festival. Please gather forward for a photograph. Thank you. Some prasadam is there for all the dancers today. Thank you so much, dears, for the fantastic performance. Vaishali, Purnima Lakshmi, Pooja Lakshmi, Sukanya, Malarvili, and Anita. Thank you. Thank you. இன்று இந்த இரண்டு நிகழ்ச்சியும் மிக அழகாக வழங்கிய முதல் நிகழ்ச்சி வழங்கிய குமாரி திவ்யா ரவி அவர்களுக்கும் இரண்டாவது நிகழ்ச்சி வழங்கிய பேராசிரியை சுஜாதா மோகன் அவர்களுக்கும் தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சரஸ்வதி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அவர்களுக்கும் மேடம் சி கே கரியாலி அவர்களுக்கும் தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்வோம். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சி கண்டுகளித்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு இந்த வாய்ப்பினை அளித்தமைக்கு கரியாலி அம்மையார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியா ராஜ்குமார் அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பில், எங்கள் கல்லூரியின் சார்பில், என் மாணவியின் சார்பில், எல்லோர் சார்பிலும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you everybody for joining us today. I would like to let you know that the festival will continue for another 2 days. Tomorrow we have Guru Ritya Jagannathan, who will be performing with the disciples in the first half, and then we have Odissi Dance Academy also from Chennai, Guru Sanhita Basu and her disciples, who will be performing after. So please join us 6 p.m. tomorrow, and then following day we have Kathak by Devanya School of Dance also from Chennai, and that will be a presentation on Mirabai. So please join us.